வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்களே, இன்று சிந்தனையிலே இரண்டு மிக மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது நாம் துன்பப்பட்டு கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணங்களுக்கு மகரிஷி அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை நம் அறிவுக்கு கொடுக்கிறார். இதை மட்டும் சிந்தித்து புரிந்து கொண்டால் போதும், நம்ம வாழ்க்கையில் துன்பமே இருக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. ஃபஸ்ட்டு விஷயம், நாம் இந்த எண்ணங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டவங்க எண்ணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எண்ணமற்ற நிலை, எண்ணம் இல்லாமல் போகணும், மனம் அழிந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வழக்கில் நம்ம பார்க்குறோம். நாமளும் அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறோம். மகரிஷி என்ன சொல்கிறாங்க, எண்ணம் நின்றுவிட்டால் நலமாக இருக்கும் என்று இயற்கைக்கு பொருந்தாத நினைவை கொள்ள வேண்டாம். இது பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நம்ம நினச்சதுக்கு இதுக்கும் டெட் அகேன்ஸ்டாக இருக்குது. எண்ணம் நின்றுச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமே, இது வந்து இயற்கைக்கு பொருந்தா நினைவு இப்படி நீங்கள் நினைக்காதீங்க. உயிர் வாழ்கிறப்ப நீங்கள் வெளுத்திருக்கும் போது எண்ணங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கும். எண்ணங்களோட இயல்பு என்னங்க, ஹார்ட் இயங்கிட்டுருக்கு, லங்ஸ் இயங்கிட்டுருக்கு, அது மாதிரி எண்ணங்கள் இயங்கி கொண்டு தான் இருக்கும். தூங்குறப்ப எண்ணங்கள் இருக்காது இல்லைங்களா, தூங்குறப்ப எண்ணம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பயன் பெற்று வருகிறீர்கள்னு கேட்குறார் மகரிஷி. தூங்குறப்ப எண்ணம் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பெரிய பயனை நீங்கள் பெற்று வருகிறீர்கள். சரி, மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு எண்ணம் அடியோடு நின்று போயிடும். பிறகு என்ன உயர்வை காண முடியும் அங்கே? அப்போ எண்ணம் இயங்கி கொண்டு இருக்கும் போதே அதை முறைப்படுத்தி பயன்படுத்தி சிறப்படையுங்கள். எண்ணம் இயங்கிட்டு இருக்கிறப்பவே அதில் என்ன பண்ணணும், அதை முறைப்படுத்தணும், அதை பயன்படுத்தணும். இப்போ ஒரு காற்றாற்று வெள்ளம் வருது, வெள்ளமே வரல, தண்ணியே வரலன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் வந்தால் அது சில துன்பத்தை கொடுக்குது. ஆமாம், நாம் என்ன பண்ணணும், அதை முறைப்படுத்தி அதை சரியாக சீர்படுத்தி அதை பயன்படுத்தணுமே தவிர வரவே கூடாதுன்னு நினச்சா எந்த விதத்தில் இது சரி அப்படிங்கிறதா மகரிஷியுடைய கேள்வி. அப்போ அதற்காக தான் என்ன பண்ணேன்னு சொல்கிறாரு, தவத்தில் பழகும்போது, நம்ம தவம் ஆழ்ந்து பழக பழக எண்ணம் வாழ்வில் எல்லா துறைகளிலும் சிறப்பளிக்கும். ஏன்னா அப்போ என்ன ஆயிருங்க, நல்ல எண்ணமாக, எண்ணம் வலுவடைந்த சக்தி வாய்ந்த எண்ணமாக நமக்கு ஏற்படும். அதனால் நாம் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். அப்போது எண்ணம் வர்றது தப்புன்னு நினைக்காதீங்க, எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். வரணும், எண்ணம் வரணும், வர்ற எண்ணத்தை நம்ம சரியாக முறைப்படுத்தி பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், எல்லா துறைகளிலும் வெற்றி பெற முடியும் எண்ணத்தை கொண்டு. சரி, ரெண்டாவது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த வாழ்த்து கூறுவதை பற்றி மகரிஷிகிட்ட சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்க சாமி, வேணும்னே கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தர் எனக்கு வந்து தீங்கு செய்கிறாரு, துன்பம் கொடுக்குறாரு அப்படின்னா அவரை நீங்கள் வாழ்த்த சொல்கிறீங்களே, நான் எப்படி அந்த நபரை வாழ்த்த முடியும்? எவ்வளோ ஒரு கொடுமையான செயலை செய்கிறாரு, வேணும்னே தானே எனக்கு செய்கிறாரு, அவரை வாழ்த்த முடியுமா? நான் எப்படி வாழ்த்த வேணும், எப்படி வாழ்த்த முடியும்? சரிதானுங்களா, ஏன் நான் வாழ்த்தன அவரை அப்படின்னு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய பேர் பண்ணுறதுக்கு வந்த புதுசுலேயே கேட்பாங்க. இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர், எவரேனும் இருப்பேன் வாழ்த்துனா அவர் ஏன் வாழ்த்தனன்னு கேட்பாங்க. எனக்கு துன்பம் கொடுக்குறவன் போய் நான் வாழ்த்தி அவன் நல்லா இருந்து இன்னும் எச்சா எனக்கு துன்பம் கொடுக்குறக்கா அப்படி கூட கேட்பாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு மகரிஷி என்ன சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும், எவரும் எவருக்கும் எத்தகைய கெடுதலும் அவர் விருப்பம் போல் செய்துவிட முடியாது. நாம் நினச்சா நினச்ச மாதிரி எல்லாத்துக்கும் போய் கெடுதல் செய்ய முடியாது. எல்லாரும் அவங்க நினைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு கெடுதலை செய்துவிட முடியாது. இயற்கையில் ஒவ்வொருவர்கிட்டையும் வினை பயன் பதிவுகள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன இருக்குங்க, கோடிக்கணக்கான கர்ம வினைகள் உள்ளே இருக்குது. அந்த பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையினுடைய நியதி.
எப்படி இந்த உடலை பொறுத்த வரைக்கும் கழிவு உள்ளே வந்தால் உடல் கழிவை வெளியே தள்ளுமோ, அதுபோல் இந்த உடலினுடைய அமைப்பில், ஆன்மாவினுடைய அமைப்பில் உள்ளிருக்கிற பதிவை வெளியே தள்ள வேண்டியது இயற்கை நியதி. அப்போ அந்த பதிவு வெளியே போகிறது நாம் செய்கிற தவறான செயல்கள் மூலமாகவும் நமக்கு துன்பம் விளைந்து அந்த பதிவு நேர் செய்யப்படலாம். நாமளே போய் கீழே விழுகிறோம், நாமளே போய் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி மாட்டிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? நாமளே கையை அறிஞ்சிக்கிறது இருக்கிறோம், கரண்ட்டில் கை வச்சுக்கிறது இருக்கிறோம், தலையில் போய் முட்டிக்கிறது இருக்கிறோம், கீழே விழுகிறது இருக்கிறோம். இது எல்லாம் யாரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? நம்ம கர்மா நம்மளை வச்சே அந்த பதிவை நேர் பண்ணிச்சு. நாமளே பணத்தை தொலைச்சவங்க இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ நாமளே தவறான செயல்கள் மூலமாக நமக்கே துன்பத்தை கொடுத்து அந்த பதிவுகளை நேர் செய்து கொள்ளவும் முடியும். ஆனால் பெரும்பாலும் இந்த இயற்கை என்ன பண்ணுது, இறை நீதி என்ன பண்ணுதுன்னா, தனக்குத்தானே துன்பம் கொடுத்து கொள்வதை விட பிறர் மூலமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரும்பாலும் இயற்கை வந்து வேற்று மனிதர்களுடைய செயலின் மூலமாகத்தான் அந்த பதிவுகளை வெளியே கொண்டு வருகிறது. அங்கே உள்ளே இருக்கிற பாவப்பதிவை வெளியே கொண்டு வருது. அப்போ ஒருவர் இன்னொருவருக்கு தீமை செய்கிறார் அல்லது துன்பம் அளிக்கிறார் என்றால் இயற்கை ஒருவர் வினைப்பதிவை வெளிக்கொணர இன்னொருவரை கருவியாக உபயோகிக்கின்றது என்றுதான் பொருள். சரிதானுங்களா? அப்போ எங்கிட்ட இருக்கிற கர்மா தான் அவர் அப்படி செய்ய வைக்கிறதே தவிர அவர் எனக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர் அப்படி எல்லாருக்கும் செய்கிறது இல்லைல்ல, எனக்கு மட்டும்தான் செய்கிறார். அப்படி செஞ்சால் எல்லாத்துக்கும் செய்யணும், எல்லாத்துக்கும் செய்கிறது இல்லை. அப்போ எனக்கு மட்டும் ஏன் செய்கிறார்னா, என்னுடைய கர்மா அவரை அவ்வாறு செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே பொருள். எனவே தீமை செய்தவர் தானே விரும்பி இன்னொருவருக்கு துன்பம் அளித்தார் என்று எடுத்துக்கொள்வதை விட, துன்பம் அனுபவித்தவருடைய வினைப்பதிவை இன்னொருவர் இயற்கையின் ஒருங்கிணைந்த பேராற்றலின் உந்துதலால் வெளிக்கொணர்ந்து நேர் செய்து விட்டார் என்று கொள்வதே சரியான விளக்கம். இதுதான் மிகச் சரியான விளக்கம். நாம் இத்தனை நாள் பூமி ஆப்பிளை ஈர்க்கிறதுன்னு சொன்னதை இப்போ மாறி போய் சுத்த வெளி எப்படி ஆப்பிளை தள்ளுகிறது, பூமியை நோக்கி அழுத்துகிறதுன்னு சொல்கிறது உண்மையோ, சரிதானுங்களா? நம்ம நேராக போய் கல் இடிச்சிருச்சுன்னு சொல்கிறது எவ்வளவு பொய். கல் மேலே காலை வச்சுக்கிட்டேன் இல்லாட்டி கல்லில் நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு சரி, சரிதானுங்களா? அதுதான் நம்ம இப்போ இருக்கிற முரண்பாடு. அதுதான் பிறர் எனக்கு துன்பம் கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து அது சரியல்ல. சரியான விளக்கம் என்ன? என்னுடைய துன்பம் அனுபவித்தருடைய வினைப்பதிவு இன்னொருவர் மூலமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் இறையாற்றலினுடைய உந்துதலால் அந்த கர்மாவை வெளிக்கொண்டு வந்து இப்போ நேர் பண்ணிட்டாரு. துன்பம் வந்தால் என்ன, ஒரு பாவம் போச்சு. அப்போ தன்னோட வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது எவ்வாறு வெறுப்பு எழும்? மகிழ்ச்சி இது தான் கேட்குறார். வெறுப்பு அப்படிங்கிறது பகைமை உணர்வுங்கிறது எப்போ வருது? நமக்கு இன்னொருத்தர் துன்பம் கொடுத்தாரு, எனக்கு அது நடந்துருச்சு, எனக்கு இது நடந்துருச்சுன்னு துன்பம் கொடுக்குறப்ப தானே இப்படி யோசிக்கிறோம். நம்ம அவங்கள வெறுக்கிறோம், பகைமை உணர்வோடு பார்க்குறோம். ஆனால் என்னோட கர்மா தான் இப்படி அவர் செயல்பட வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சால் இப்போ நாம் எப்படி அந்த இடத்துல வெறுக்க முடியும், கோபப்பட முடியும், பகைமை பாராட்ட முடியும், துன்பப்பட முடியும்? இதுக்கு நம்ம மகிழ்ச்சி தான் அடையணும். எனவே வெறுப்பற்ற வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான புரிதல், என்னுடைய கர்ம வினையினுடைய அனுமதியின்றி யாரும் எனக்கு ஒரு நல்லதையோ ஒரு கெட்டதையோ செய்யவே முடியாது, கடவுள் இன்க்ளூடிங். அந்த விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் மனசில் இருக்கணும் நமக்கு. இது என்னாம்னா, இப்போ புரிகிறப்ப நல்லா புரியுது, ஆனால் ஒரு சிக்கல்னு வர்றப்ப இவன் யார் நம்மளை கேட்குறக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அப்படி தான் நம்ம போகிறோமே தவிர நம்மளோட தான் நமக்கு இயற்கை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறதில்லை, புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு சிந்தனையோடு இதை நீங்கள் ஆழமாக சிந்திங்க. ஒவ்வொரு க்ஷணமும் இதை நம்ம மைண்ட்லேயே இருக்கணும். இதுவும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத புரிஞ்சிட்டா வாழ்க்கை மிக 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 மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.